செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் உலகின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் USS நாட்டிலஸ் அமெரிக்க கடற்படையில் சேர்க்கப்பட்டது. ரஷ்யாவில் பிறந்த திறமைமிக்க பொறியாளர் ஹைமன் ஜி ரிகோவர் 1946ஆம் ஆண்டு அமெரிக்காவின் அணுசக்தி திட்டத்தில் சேர்ந்தார். கடற்படையின் அணு உந்துதல் திட்டத்திற்கு பொறுப்பேற்று அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பதற்கான பணிகளை தொடங்கினார். சாத்தியமற்ற ஒரு திட்டம் என பலர் கூறிய போதும் உலகின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமான பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னதாகவே முடித்தார். 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்கப்பட்டன. 1954ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அணுசக்தி மூலம் இயங்கும் கப்பல் என்பதால் மற்ற நீர்மூழ்கி கப்பல்களை விட USS நாட்டிலஸ் அதிக நேரம் நீருக்கடியில் இருக்க முடிந்தது. அதுவரை நீர்மூழ்கி கப்பல்கள் சென்ற இடங்களை தாண்டி பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டது. அதன் செயல்பாட்டில் இருந்த குறைபாடுகள் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் சரி செய்யப்பட்டன. 1980ஆம் ஆண்டு கடற்படையிலிருந்து நாட்டிலஸ் ஓய்வு பெற்ற பின் தேசிய வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டது. கனெக்டிகட்டில் உள்ள சப்மரைன் ஃபோர்ஸ் லைப்ரரி அண்ட் மியூசியத்தில் தற்போது USS நாட்டிலஸ் ஓய்வெடுத்து வருகிறது. September 1949 செப்டம்பர் 30ஆம் தேதி பெர்லின் ஏர்லிப்ட் முடிவுக்கு வந்தது. 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன் ஆகிய நாடுகள் ஜெர்மனியை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டன. தலைநகர் பெர்லின் சோவியத்தின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்தபோதும் அந்நகரமும் 4ஆக பிரிக்கப்பட்டது. ஜெர்மனியின் எதிர்காலம் குறித்து அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் வெவ்வேறு கருத்துகள் இருந்தன. ஜெர்மனியில் கம்யூனிசம் வளராமல் அது குடியரசு நாடாக இருக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்பியது. போரால் மோசமடைந்த ஜெர்மனியின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என அமெரிக்கா எண்ணியது. ஆனால் சோவியத் யூனியனோ ஜெர்மனியை தண்டிக்க வேண்டும் எனவும் ஜெர்மனியால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட வேண்டும் எனவும் கருதியது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியது. அமெரிக்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் சோவியத்திடம் தகவல் தெரிவிக்காமல் மேற்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு பெர்லினில் டோய்ச்மார்க் கரன்சியை அறிமுகப்படுத்தினர். இதனால் கோபமடைந்த சோவியத் அதிபர் ஸ்டாலின் மேற்கு பெர்லின் பகுதிக்கு செல்ல முடியாதபடி போக்குவரத்து தடையை அறிவித்தார். அனைத்து சாலைகளும் ரயில்வே பாதைகளும் மூடப்பட்டன. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு பெர்லினுக்கு 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வான்வழியாக பொருட்களை கொண்டு சென்றது அமெரிக்கா. 1949ஆம் ஆண்டு மே மாதத்தில் சோவியத் தனது தடையை நீக்கிக் கொண்ட போதிலும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமெரிக்கா தனது வான்வழி சப்ளையை தொடர்ந்தது.